கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தேசுவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி ஒன்று, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் ஒன்று, மகிழ்ச்சியின் அதிகாலையில் முடிவுக்கு வரும் பூமியின் பாவராக்காலம், பக்கம் மூன்று, ஐந்தாவது பேரா. தேவனுடைய வார்த்தைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற தேவனுடைய திட்டங்கள் ஒன்றுக்கொன்று இசைவானதும் ஒற்றுமையானதுமாக உள்ளது என அறியப்படும் போது, எந்த ஒரு சுத்த மனசாட்சிக்கும் தேவ வசனத்தை படிக்கும் ஒவ்வொரு மாணாக்கருக்கும் உதவும் என்ற நம்பிக்கையில் சில விவரங்களை இங்கு கொடுத்திருக்கிறோம். வேதம் தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்தும் வெளிப்பாடு என அறிந்தவர்களை குறித்து நாம் சொல்வதென்னவென்றால், முழுமையாக அதன் உபதேசங்களை கற்றுக்கொண்டால் ஒன்றுக்கொன்று இசைவானதும் ஒத்துப்போவதுமான தெய்வீக திட்டத்தையும் அது தேவனுடைய குணாதிசயங்களோடு ஒத்துப்போவதையும் கண்டுகொள்வார்கள். சத்திய ஆவி நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்தும் என்ற வாக்குத்தத்தத்திற்கேற்ப நாம் சத்தியத்தை நேசிக்கிறவர்களாக வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய தெய்வீக திட்டத்தை முழுமையாக பெற்றுக்கொள்வதே நம்முடைய நோக்கமும் எதிர்பார்ப்புமாயிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 16:13 வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.